ஹாய் நண்பா, நானா உதயவா. நம்ம நாட்டுல எல்லா விஷயமும் ஃப்ரீயா கிடைச்சிட்டு இருக்கு. டிவி ஃப்ரீ, வாஷிங் மிஷின் ஃப்ரீ, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. பட் நீங்க எதிர்பார்க்கற மாதிரி எஜுகேஷன், குவாலிட்டியான எஜுகேஷன் ஃப்ரீயா கிடைக்குமா? டவுட். சுகாதாரமான வாழ்க்கை கிடைக்குமா? அதுவும் ஒரு டவுட் தான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் ஃப்ரீ, பட் அது ஒரு சிறந்த முறையில ஒரு ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்குமா? ரொம்பவும் டவுட். ஆனா ஒரு நாட்டுல ரொம்பவும் இம்பார்ட்டன்டான ஃப்ரீன்னு ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன இலவசம் பாத்தீங்கன்னா, உமன்ஸ் வந்து பீரியட்ஸ் டைம்ல அவங்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே ஃப்ரீயா கொடுப்பாங்க. நாப்கின்ல இருந்து அவங்களுக்கு மத்த ஒரு இம்பார்ட்டன்டான திங்ஸ் எல்லாம் இருக்கும், அது எல்லாமே அந்த நாட்டுல ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. நம்ம நாட்டுல எது எதெல்லாம் ஃப்ரீயா கொடுக்க தேவையோ அதெல்லாம் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க. எது எதெல்லாம் ஃப்ரீயா கொடுக்கணுமோ அதை தவிர எல்லாத்தையுமே ஃப்ரீயா கொடுக்கறாங்க. சோ இந்த மாதிரி நேரத்துல நம்ம நாட்டுல என்ன ஃப்ரீயா கொடுக்கணும், உமன்ஸ்க்கு நம்ம நாட்டிலயுமே கண்டிப்பா பீரியட்ஸ் டைம்ல தேவைப்படுற நாப்கின்ஸ் எல்லாம் ஃப்ரீயா கொடுக்கணும். ஆனா நம்ம நாட்டுல அது கொடுக்கறதுல குறிப்பிட்ட இடத்துல கொடுக்கறாங்க. ஸ்கூல்ஸ்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க, அது எல்லா இடத்துலயும் கொடுக்கணும். நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா, இந்தியாவில பொதுவா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 70% மட்டும்தான் உமன்ஸ் வந்து நாப்கின்ஸ் யூஸ் பண்றாங்க அவங்க பீரியட்ஸ் டைம்ல. மீதம் இருக்கிற 30% டெபினட்டா கிடையாது. அதுலயும் சிட்டி சைட்ல 70% யூஸ் பண்றாங்க. வில்லேஜ் அதாவது கிராமப்புறங்கள்ல வந்து வெறும் 45% தான் நாப்கின்ஸ் யூஸ் பண்றாங்க. சோ அவங்க கிட்ட ஒரு அவேர்னஸே கிடையாது. அவங்கள்ட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். பீரியட்ஸ் டைம் வந்து உமன்ஸ் அந்த அளவுக்கு அதாவது பத்தி தெரிஞ்சிருக்கணுமோ, ஈக்குவல் மென்ஸும் தெரிஞ்சிருக்கணும். அவங்க ஒரு பொண்ணு இருக்காங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்க பீரியட்ஸ் டைம் பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். அவங்களுக்கு என்னென்ன உதவி தேவையோ அந்த மாசத்துல அந்த ஒரு 5 நாள் தான் உங்களுக்கு அந்த ஒரு ஹெல்ப் தேவைப்படும். அதை நீங்க கண்டிப்பா செஞ்சாகணும். சோ உங்களுக்கு வருஷம் ஃபுல்லா அவங்க நல்லா ஃபேமிலி கேர் பண்றவங்க உமன், அவங்கள மாசத்துல ஒரு 5 நாள் நல்லா கேர் பண்ணி ஆகணும். பிரெக்னன்ட் டைம்ல எந்த அளவுக்கு வலி தாங்குறவங்களோ அதை விட ஒன்னும் பீரியட்ஸ் டைம்ல மிகப்பெரிய வலி தாங்க போறது கிடையாது. ஒரு பிரெக்னன்ட் டைம்ல அவங்களுக்கு ஏற்படுற இடுப்பு வலியை தாங்குற அளவுக்கு சக்தி உடையவங்க தான் பெண்கள். அந்த வழியே தாங்குறவங்களால பீரியட்ஸ் டைம்ல தாங்க முடியாதா? சோ அவங்களும் ஈஸியா அவங்க அதை ஓவர்டேக் பண்ணி போயிடுவாங்க. பட் அந்த டைம்ல அந்த மென்ஸ் இருக்காங்களா, அவங்க ஃபேமிலியில இருக்கவங்க ஜஸ்ட் ஒரு ஆதரவோ ஒரு சின்ன பேச்சு தான் அவங்களுக்கு தேவைப்படும். இப்போ உடம்பு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, அந்த மாதிரி நீங்க கேக்குற ஒரு அன்பான ஒரு வார்த்தைகள் வந்து அவங்களோட வழியை ஃபுல்லா போய்கிடும். இப்போ ஸ்கூல்ல மட்டும் நாப்கின்ஸ் ஃப்ரீயா கொடுக்கற மாதிரி எல்லா இடத்துலயுமே பப்ளிக் பிளேசஸ்ல எல்லா இடத்துலயுமே உமன்ஸுக்கு வந்து ஃப்ரீயா நாப்கின்ஸ் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் பஸ் ஸ்டாப்ஸ்ல, ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல, ஏர்போர்ட்ஸ்ல, சம்திங் எங்கெங்கெல்லாம் பப்ளிக் பிளேசஸோ அவங்க எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு கிடைக்கணும். எப்படி பப்ளிக் டாய்லெட் எல்லா இடத்துலயும் இருக்கணுமோ அந்த மாதிரியே பெண்களுக்கு மாதவிடை காலத்துல அந்த பிரச்சனை ஏற்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற காரணத்தால நாப்கின்ஸ் எல்லா இடத்துலயுமே விமன்ஸ்க்கு வந்து ஃப்ரீயா கிடைக்கணும். இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃப்ரீயா கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். சோ அது ரொம்ப டெஃபினட்டா தேவையான ஒண்ணு. நம்மள ஆட்சி செஞ்சவங்க தான் பிரிட்டிஷ்காரங்க. இப்ப வரைக்குமே பிரிட்டிஷ்ல கூட 10% பெண்களால நாப்கின்ஸ் கூட பர்ச்சேஸ் பண்ண முடியாத நிலைமை தான் இருக்கு. சோ அப்ப பிரிட்டிஷ்லயே அந்த நிலைமைனா அப்ப இந்தியாவில எந்த அளவுக்கு இருக்கு, நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி எல்லா நாட்டிலயுமே இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு. ஆனா ஃப்ரீனா இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்காட்லாந்துல நாப்கின்ஸ் அப்புறம் அவங்க பீரியட்ஸ் டைம்ல என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கிற மாதிரி அந்த நாட்டுல செஞ்சிருக்காங்க. அது அந்த ஒரு முயற்சிக்கு அந்த நாட்டுல இருக்க எல்லா கட்சிகளுமே ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஸ்காட்லாந்துல எப்படி பீரியட்ஸ் டைம்ல நாப்கின் ஃப்ரீயா கொடுக்கறாங்களோ அந்த மாதிரி நம்ம நாட்டிலயும் ஃப்ரீயா கொடுக்கணும்ட்டு அவேர்னஸ் நீங்க உண்டாக்கணும். கண்டிப்பா நீங்க இதை உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க சொல்லணும். மறக்காம ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு இதை தெரிஞ்சுக்கணும். பீரியட்ஸ் டைம் பத்தி உமன்ஸ் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு மென்ஸும் தெரிஞ்சு வச்சிருக்கு. இந்த ஒரு நல்ல ஒரு ஸ்கீம் ஸ்காட்லாந்துல கொடுத்திருக்கிற மாதிரி நம்ம நாட்டிலயும் கொடுக்கணும்னு நான் கண்டிப்பா ஆசைப்படுறேன். நீங்களும் இந்த மாதிரி நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா சோ நீங்க இதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. சேஃப் உமன், செக்யூர் உமன், சேஃப் நேஷன். டடா, பாய் பாய்.